Hello friends, welcome back to my channel, Daya Kanaga Lifestyle. In this video, I will show you a flower that is different. Okay, இப்ப பாத்தீங்கன்னா கூடோட கலர் பார்த்துட்டு நம்ம ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல தான் வயர் எடுத்துக்கணும். நான் green கலர்ல எடுத்துர்க்கேன். இப்ப அடி ஸ்கேல்ல அளந்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப 10 அடியில வந்து வயர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அந்த finger குள்ள வச்சி அந்த வயர வந்து நல்லா சுத்திக்கலாம். கொஞ்சோண்டு gap கொடுத்து சுத்திக்கணும். அப்பதான் கொஞ்சம் फ्लावर வந்து பெருசா வரும் எனக்கு வந்து கொஞ்சம் பெருசா வேணும்னு தான் சுத்திட்டு இருக்கேன் இப்போ பாருங்க அந்த உள்ள இருக்கிற வயரை விடாம அந்த வயருக்கு கேப் நடுவுல வராம இருக்கிற மாதிரி கொஞ்சம் டைட்டா சுத்திக்கோங்க சுத்திட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு फ्लावर பண்ணனுமோ அந்த அளவுக்கு நீங்க சுத்திக்கலாம் பெருசா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறைய சுத்தி சுத்தி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் கணக்கெல்லாம் எடுத்துக்கல எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்மளா ஒரு ஐடியா பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க இப்போ நான் எந்த அளவுக்கு எடுத்துர்க்கேன்னு பார்க்கவே உங்களுக்கே ஒரு ஐடியா தெரியும் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துட்டு இந்த வயர் இருக்கு பாத்தீங்களா இப்போ ரன்னிங் வயரை இந்த மாதிரி கரெக்ட்டா ஒரே சைடுல திருப்பி பின்னாடி சைடுல பிடிச்சுக்கங்க பிடிச்சிட்டு இப்ப அந்த வயரை வந்து பின்னாடி இருந்து உள்ள இப்படி இன்செர்ட் பண்ணிருங்க இன்செர்ட் பண்ணி வெளிய எடுத்து விட்டுறணும் ஃபுல்லா அடுத்து அந்த வயரையே திரும்பியும் நம்ம அங்க மேலே தூக்கி வச்சி பிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா அதுக்கு நடுவுல விட்டு அந்த வயரை எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு அந்த வயரை இழுத்தீங்கன்னா ஒரு முக்கோண ஷேப்ல நமக்கு வந்து வரும் பாருங்க ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வருதா இப்ப அந்த வயரை வந்து டைட்டா பிடிச்சி फ्रंट பார்ட்ல இருக்கிற மாதிரியே வயரை திருப்பிக்கணும் திரும்பி இப்ப மேல இருந்து கீழ அந்த வயரை வந்து இன்செர்ட் பண்ணி வெளிய எடுக்கணும் பாருங்க பின்னாடி சைடு இருந்து எடுத்துட்டு இருக்கேன் ஓகே இப்ப பின்னாடி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வயரை திரும்பி சரி பண்ணி ஒரே மாதிரி பிடிச்சி இப்ப திரும்பியும் பாருங்க இந்த பின்னாடி சைடு இப்படி இருக்கா இதையே அப்படியே பிடிச்சுக்கணும் பின்னாடி சைடுல பிடிச்சி அப்புறம் அந்த வயரை வந்து பின்னாடி இருந்து கொண்டு வந்து அப்படியே அந்த பெட்டல்க்குள்ளேயே ஏத்தி விட்டுருங்க ஒரே வேளை முடிஞ்சிரும் இல்லனா ரெண்டு வாட்டி வயரை இழுத்திட்டே இருக்கணும் இப்ப அப்படியே இழுத்திட்டீங்கனா அந்த பெட்டல் இரண்டாவது பெட்டல் வந்து விழுந்துரும் அவ்வளவுதான் அப்புறம் அந்த வயரை வந்து திருப்பி முன்னாடி இழுத்து முன்னாடி இருந்து பின்னாடி அந்த வயரத்தை எடுத்து விடுங்க இப்ப மூணாவது பெட்டல் போட போறேன் பாருங்க எப்படி போட போறேன்னு அதே மாதிரி தான் மெத்தட் வயர் வந்து செட் பண்ணிக்கணும் கரெக்ட்டா நிக்கிதா அப்படினு பார்த்து இப்ப அந்த வயர பின்னாடி இருந்து அப்படியே பிடிச்சி பாருங்க எப்படி ரோல் பண்றேன்னு அந்த மாதிரி ரோல் பண்ணி பிடிச்சி அந்த வயர திரும்பி பின்னாடி இருந்து முன்னாடி கொண்டு வந்து அந்த கொண்டு வந்த வயர திரும்பி அந்த பெட்டல்க்குள்ள விட்டு எடுக்கணும் இந்த மாதிரி செஞ்சீங்கனா ரெண்டு வாட்டி இழுக்கணும் ஒரே தா இழுத்துட்டீங்கனா ஒரே வேலைய ஆயிரும் இப்போ மூணாவது பெட்டல் போட்டுட்டேன் ஓகே இப்போ வந்து நானாவது பெட்டல் போட போறேன் ஃபர்ஸ்ட் போடும்போது இந்த பெட்டல் எல்லாத்தையும் கொஞ்சம் நெருக்கமா தள்ளி விட்டுக்கங்க தள்ளி விட்டுட்டு இப்போ இந்த வயர் இப்படி திருப்பி விட்டு உள்ள விடணும் இதே மாதிரி ஒரு ரவுண்ட் ஃபுல்லா போட்டுக்கலாம் பாருங்க நான் இப்படி பண்றேன்னு Okay friends, if you like this video, like, share, comment, subscribe, subscribe and bell icon touch the notification Okay friends, if you full finish this petals
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ 7 இதழ் வந்திருக்கு, 7 பெட்டல்ஸ் வந்திருக்கு. இப்போ இது கரெக்ட் பண்ணி பிடிச்சிட்டு இப்போ திரும்பியும் அதே மாதிரி எனக்கு ஃப்ளவர் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும், அதனால் இன்னொரு ரவுண்டு போட போகிறேன். அதே மாதிரி தான் அந்த வயரை வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டு பின்னாடி இருந்து முன்னாடி அந்த வயரை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு திரும்பி இந்த வயரை அந்த பெட்டலுக்கு நடுவில் விட்டு எடுத்துக்கணும். எடுக்கும்போது அந்த மொத போட்ட பெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலேயே நிற்கிற மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்பி அந்த வயரை வந்து சென்டர்லேருந்து உள்ளே விட்டு பின்னாடி கொண்டு போய் பிடிச்சிக்கணும். இதே மெத்தடு தான் திரும்பி அது மேலேயே சுற்றி இன்னொரு வாட்டி போட்டுக்கலாம். போடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பெட்டல் வந்து பெருசாக தெரியும், பாருங்கள் எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதா. இந்த அளவுக்கு போட்டுட்டு வச்சு பார்த்துக்கலாம், நமக்கு அந்த கூடைக்கு கரெக்டாக இருக்குமா இந்த அளவு அப்படின்னு பார்த்துக்கிட்டு, இல்லை இன்னொரு சுற்று வேணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து 2 சுற்று போதும், ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஃப்ளவர் நான் போட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து 2வது ஃப்ளவர் காட்டுறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எப்படி சொருகிறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன், கடைசியாக ஒரு இது மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா முடிஞ்சிடும். இப்போ நம்ம வச்சு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு போட்டது எதுவும் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த சென்டரில் வந்து நெல்லிக்காய் பீடு தான் வைக்க போகிறேன். ரெட் கலர் பீடு வந்து இதுக்கு கரெக்டாக செட் ஆகும் அப்படின்ட்டு தான் இந்த கலரில் எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த வயர் வந்து கொஞ்சம் சைடில் கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டோன்னா இந்த பீடு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக உள்ளே போகும், இல்லைன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பாருங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நம்ம இழுத்துட்டோன்னா ஈஸியாக உள்ளே போயிடும். இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுருங்க. ஃப்ரண்ட் எதுன்னு பார்த்துட்டு தள்ளி விடுங்க, இல்லைன்னா வயர் எந்த சைடு வைக்கணும் அப்படின்னுங்கிறத கிளியராக பார்த்துட்டு கூட நீங்கள் தள்ளி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நான் தள்ளி விட்டு இந்த இடத்துல இப்படியே நான் வந்து உள்ளே சொறி விட்டுருவேன், அப்போ தான் வந்து அந்த பீடு நகராமல் இருக்கும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு, இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நமக்கு ஆடவே ஆடாது, அப்படியே இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வயரை வச்சுக்கிட்டு நம்ம அந்த கூடைக்கு உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணணும், அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம வந்து போட்டுக்கலாம், ரொம்ப இதுக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஓகே இப்போ எப்படி நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேங்கிறத பாருங்கள். நமக்கு வயர் எந்த சைடு வச்சு நம்ம உள்ளே ஏற்ற முடியுமோ அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அது மாதிரி பூவை வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். திரும்பி நம்ம 4 சைடுமே ஆடாமல் இருக்கிற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஐடியா பண்ணி பண்ணணும். நான் இப்போ வீடியோவில் வந்து என்னோடய ஃப்ளவர் மாட்டுறதுக்கு எப்படி எனக்கு செட் ஆகுதோ அது மாதிரி நான் மாட்டிகிட்ருக்கேன், பாருங்கள் எப்படி மாட்டுறேன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாட்டும் போது நீங்கள் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த சைடு நமக்கு கேப் கிடைக்கிது, எந்த சைடு நமக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்து நகராமல் இருக்கிற மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்க வேண்டியது தான், அவ்வளோதான் சிம்பிள். 4 சைடுமே அட்டாச் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வயர் எல்லாமே உள்ளே சொருகி விட்டுருங்க. எந்த அளவுக்கு நமக்கு வயர் இருக்கோ உள்ள அது அந்த அளவுக்கு நம்ம சொருகி விட்டுட்டு கொஞ்சோண்டு விட்டு இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நகராது, வெளியே கீழேயும் விழுகாது, டைட்டாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாமான்ட்டு தென் பாய்.